நாம் போக போகிற மணாலி ட்ரிப் இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹெவன் இன் இண்டியா, மணாலி. மணாலி ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊருங்க. அது அங்கே இருக்க நதிகள், அதுலேருந்து கேட்குற அந்த சத்தங்கள், அழகான பனிமலைகள், சிலைகள் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கிற மக்கள், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்க பண்ணுற வேலைகள், அவங்க அந்த ட்ரெடிஷன் அண்ட் நேச்சரோட சேர்ந்து வாழ்கிற அந்த விதம் இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் மனதுக்கும் ரொம்ப நிம்மதியான ஒரு இடமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த பனி பனிப்பொழிவு இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் நம்ம நிஜமாகவே இங்கே இருக்கோமா அப்படின்ற ஒரு பிரமிப்பு கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அது, நீங்கள் பார்க்கும்போது தான் கண்டிப்பாக தெரியும். அண்ட் நம்ம இதில் ஹெவன் சொன்னேன் இல்லையா, அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு இங்கே போனால் கண்டிப்பாக புரியும். ஸோ ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறீங்க, நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் ரொம்ப அழகாக அந்த பனி இருக்குது, அதுக்கு மேலே லேசான அந்த சூரிய வெளிச்சம் படுது, நீங்கள் நடுவில் இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் எங்கே இருக்குது, நம்ம போகலாமா, அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருமா ஃபஸ்ட்டு, அண்ட் ரொம்ப செலவாகுமா, எந்த பயமும் வேண்டாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த அழகான இடம் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவில் டெல்லியில் இருக்குது. இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னி வந்துட்டு ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட், நீங்கள் ரெண்டும் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட வந்து நேரம் நிறைய இருக்குது, நான் பொறுமையாக வந்து அல்லது நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டில் இருக்க ட்ரெயினில் போகலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது அதுக்கான செலவு வந்து ஒரு 2-3 thousand ஆகும், அதுவும் நீங்கள் முன்னாடியே வந்து டிக்கெட் வந்து ப்ரீவியஸாக புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும். அண்ட் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு 2-3 hours வந்துட்டு நீங்கள் டெல்லி ரீச் பண்ணிடுவீங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் டெல்லி ரீச் பண்ணுறதுக்கு அப்புறமா அங்கேருந்து மணாலி போகிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மணாலியில் மட்டும்தான் நம்ம போய் என்ஜாய் பண்ணணும் இல்லை, நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு போகிற ஒவ்வொரு இடமும் அந்த ஒவ்வொரு பிளேசஸும் வந்துட்டு ரியலி ரொம்ப அழகாக இருக்கும், அதை நீங்கள் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் டெல்லியிலேருந்து மணாலி போகிறப்ப பஸ் அண்ட் கார் ரெண்டு ஜேர்னி இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, பட் நான் வந்து பஸ் போய்ட்ட கார் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா உங்களுக்கு மணி வயசும் ஓகே, ஏன்னா நீங்கள் எங்கேருந்து பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மணாலி ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்க சரௌண்டிங்ஸ் போகிறதுக்கு தனியாக நீங்கள் ரெண்டல் கார் புக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் அதுக்கு பதிலாக டெல்லியிலேருந்து நீங்கள் கார் புக் பண்ணி போகும்போது அதற்கான செலவு கம்மியாகும் டோட்டல் பேக்கேஜாக நீங்கள் ரெண்டல் ஃபிக்ஸ் பண்ணும்போது. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் நிஜமாக இங்கேருந்து மணாலிக்கு போகிற வழியில் நிறைய அழகான இடங்கள் பார்ப்பீங்க, அண்ட் அந்த ஒவ்வொரு இடத்தையும் நின்று ரசிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த ரெண்டல் காரில் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மணாலிக்கு போகும்போது ஆஃப் சீசனில் போகிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா நீங்கள் ஆன் சீசனில் போகும்போது அதில் ஸ்னோ ஃபாலிங்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்காது, அண்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃப் சீசனில் போகும்போது நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ஸ்னோவாக இருக்கும் மேக்ஸிமம். அது ஆஃப் சீசன் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த நேரத்தில் போகும்போது உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட். காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன் சீசனில் இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக இருக்கும், நீங்கள் தங்குற இடத்துலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக கிடைக்கும். அண்ட் அதோட அழகையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரசிக்கணும் அப்படின்னா மெயின்லி நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்னோஸ்லாம் பார்க்க ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சீசனில் போகும்போது நம்ம பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக. அண்ட் ஹோப் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இதெல்லாம் விட இந்த மணாலியோட அழகு, அந்த பியூட்டிஃபுல் ஜேர்னி வந்து ஃபன்ஸ் நீங்கள் லைஃப்பில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் லாங்காக வந்து நினச்சி அதை பார்த்து யோசித்தாலே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரிப்பாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், ஜஸ்ட் ஸ்டே வித் நேச்சர்.